வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்கா. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிஎன்பிஎஸ்சி சர்கா பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அறிவிப்பு நாளை நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் டவுட் இருந்தால் எடுத்து கூட பாருங்கள். சென்னையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடைபெற்ற இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்படுவது குறித்து நாளை செப்டம்பர் 22 அன்னைக்கு நடைபெற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி 21. ஸோ நாளைக்கே கூட்டம் போட்டு என்னென்ன எக்ஸாம்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட் அதை வந்து விவாதிக்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுக்கான அட்டவணை, வருடாந்திர அட்டவணை வந்து வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க. ஸோ இந்த வருஷம் அதாவது 2021 ஆண்டுக்கான தேர்வுக்கால அட்டவணையில் 42 தேர்வுக்கான அறிவிப்புகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. எனினும் கொரோனா தொற்று காரணமாக 38 தேர்வுகளுக்கு இன்னும் வந்து அறிவிப்பு வெளியிடப்படலை. குறிப்பாக அதிக எண்ணிக்கையால் தேர்வர்கள் பங்கேற்கக்கூடிய குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகளுக்கு அறிவிப்புகள் வந்து வெளியாகல. இந்த அறிவிப்புகளுக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கரோனா தொற்று குறைந்த இயல்பு நிலை திரும்பியுள்ளதுனால போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி மேற்கொண்டுட்டு வருது. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம், இன்னும் நம்ம எஃபோர்ட் போட்டு நிறைய படிக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களோட நம்ம வந்து போட்டி போட போறோம். எல்லாருக்குமே அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. இந்த 1.5 வருஷ காலமா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்க திடீர்னு இப்ப படிக்கிறீங்க, இல்ல 1.5 வருஷ காலமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இனிமே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலர் உமா மகேஸ்வரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2021 தேர்வுக்கால அட்டவணையில இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்வுகள் வந்து அனைத்துமே ஒவ்வொன்றா நடத்தப்படும். அரசு பணிகளுக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான அரசாணை வந்து எப்போ வேணும்னாலும் வெளியாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழ் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதனால டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழ் பாடத்தால் தகுதி தேர்வு சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து குரூப் டூவோட சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு தமிழ் எடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூனிட் 8 டு 9 ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் பாடத்தால் தகுதி தேர்வு சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து கட்டாயமா உள்ள கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, இல்ல அதே சிலபஸ் கூட தமிழை வந்து அடிஷ்னலா கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட். நமக்கு வந்து சிலபஸ் அவங்க கொடுத்தாதான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா இப்ப தெரிஞ்சது வந்து தமிழ் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஜிகே படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தமிழுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குரூப் டூ படிக்கிறவங்க வந்து யூனிட் 8 நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் சமுதாய வரலாறு அதே மாதிரி சங்ககால இலக்கியங்கள் வந்து நீங்க படிப்பீங்க. யூனிட் 8 அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ நீங்க தமிழ்ல இப்ப நீங்க படிச்சீங்கன்னா சிலபஸ் மாறினாலும் மாறாட்டியோ அது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சிலபஸ் மாறுச்சுன்னா தமிழ் வந்துச்சு அப்படின்னா தமிழ்ல நீங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அந்த தமிழ் படிக்கிறத வந்து யூனிட் 8 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆக மொத்தத்துல தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிருச்சு சரிங்களா. அடுத்தடுத்து தேர்வுகளை நடத்த வேண்டி இருக்கக்கூடிய நிலையில தேர்வாணைய கூட்டம் வந்து நாளை நடைபெற இருக்கு. அதுல போட்டித் தேர்வுகள் எப்போது நடத்தலாம் என்பது குறித்து முடிவு வந்து செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பேட்ச் வந்து போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்ல. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் ஃப்ரீ தமிழ் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்கு. தமிழுக்கு மட்டுமே டெஸ்ட் வந்து அதில் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு தமிழை படிக்காமல் இருக்கவங்க தமிழை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 6th to 12th வரைக்கும் இருக்க தமிழ் புக்ஸ் எல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேற ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.